அனைவருக்கும் வணக்கம். கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இதனுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா விமர்சனம் அப்படின்னு எடுத்துக்கலாம். விமர்சிக்கிறது, ஒரு மனிதர் ஒரு செயல் செஞ்சுட்டாரு அதை பற்றி விமர்சனம் கொடுக்கறது, அதில் உள்ள நிறை குறைகளை அலசி ஆராய்ந்து அதை பற்றி பேசுறது தான் கிரிட்டிசிசம், விமர்சனம்னு சொல்லலாம். படங்கள்லாம் வெளியாகுது, அதை பற்றி விமர்சனங்கள் கொடுக்குறாங்க இல்லையா, திரை விமர்சனம்னு சொல்கிறோம், அதுதான் கிரிட்டிசிசம். சரி, இந்த விஷயம் எங்கேயெல்லாம் இருக்குது? வகுப்பறையில் இருக்குது, நிறுவனங்களில் இருக்குது, சமூகத்தில் இருக்குது, வீடுகளில் இருக்குது. வீடுகளில் குழந்தை வளர்ப்புலையும் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளேயும் இருக்கும். ஒரு ஒருவர் செஞ்ச விஷயத்தை பற்றி பேசுறது, நிறைவுரைகளை பேசுறது, இதில் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லலாம். வீடுகள்லேயும் சரி, அலுவலகங்கள்லேயும் சரி, பள்ளி கல்லூரிகள்லேயும் சரி, சொசைட்டி சமூகத்துலேயும் சரி, எங்கே போனாலும் இதை சரியாக கையாளப்படலையோ அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா விமர்சனம் அப்படின்ட்டாலே நெகட்டிவ்ஸை பற்றி பேசுறது தானோ அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் எல்லோ பக்கமும் இருக்கிறத நான் பார்க்குறேன். அப்போ இந்த விமர்சனத்தினுடைய நோக்கம் என்ன, அந்த விமர்சனம் எப்படி இருக்கணும், இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். சரி, அதிகமான இடங்களில் விமர்சனம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். சரியான முறையில் அதை எடுத்துக்கல மக்கள். ஏன்னா விமர்சனத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அதிகமான திறமைசாலிகள் எல்லாம் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா விமர்சனம். ஐயோ, விமர்சிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது, என்னுடைய குறைகளை பற்றி சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய திறமையாளர்கள் அவங்களுடைய திறமைகளை வெளிக்காமிச்சிக்காமே இருப்பாங்க. ஆங்கிலம் பேசுறதாகட்டும், நிறைய பேர் ஆங்கிலம் பேச பயப்படுவாங்க. என்ன காரணம், ஐயோ நான் தவறு பண்ணிட்டேன் என்ன ஆகுறது, அதை பற்றி யாராவது சுட்டி காமிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது. இப்படி அலுவலகங்களாகட்டும், பள்ளி கல்லூரிகளாகட்டும், எங்கே போனாலும் நான் ஒரு செயல் செய்யறதுக்கு பயப்படுற அளவுக்கு மக்களை கொண்டு போய் சேர்த்துருக்கிறது என்னென்னா இந்த விமர்சனம்னு ஒரு வார்த்தை, இந்த கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சரி, அப்போ இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, பாசிட்டிவ் கிரிட்டிசிசம், நெகட்டிவ் கிரிட்டிசிசம்னு இப்போ சமூகத்தில் இருக்குன்னு நான் சொல்லுவேன். என்ன அது பாசிட்டிவ் கிரிட்டிசிசம்னா, உண்மையிலேயே அதை மாற்றணும், அது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கணும், அந்த மனிதருக்கும் சரி, நிறுவனத்துக்கும் சரி, இல்லை வீட்டுக்கும் சரி அப்படின்னு சொல்லலாம். அது வந்து எப்படி இருக்கும், நேருக்கு நேராக இருக்கும். யார் ஒரு மனிதர் அந்த செயலை செஞ்சாங்களோ அந்த மனிதரையே கூப்பிட்டு இதெல்லாம் நிறை இதெல்லாம் குறைன்னு சொல்றது பாசிட்டிவ் கிரிட்டிசிசம்னு சொல்லலாம். அது அந்த வேறு யாருக்குமே தெரியாது, அதை பற்றி நம்ம பேசுறது அந்த மனிதர்கிட்ட நடக்கக்கூடிய அந்த உரையாடல் யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. இப்போ அது நல்ல விஷயமா பார்க்கப்படுது. இது பாசிட்டிவ் கிரிட்டிசிசம்னுடைய நோக்கம் என்னவா இருக்க முடியும், உண்மையான மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, உண்மையான எண்ணத்தோட, உண்மையான நோக்கத்தோட நடத்தப்படுறது பாசிட்டிவ் கிரிட்டிசிசம். இது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும், நல்ல விளைவுகளை கொடுக்கும். ஆனால் நெகட்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த வகையிலையும் பயன் தராது. பத்து பேர் முன்னாடி ஒரு மனிதர் செஞ்ச குறைகள் நிறைகளை பற்றி பேசும்போது அது என்ன பயனை தரும், அவருக்கு இன்னும் கோபத்தை அதிகப்படுத்தும், அடுத்து அதை இன்னும் மோசமாக செய்வார், இல்லாட்டி அதை செய்யாமே போயிடுவார், அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. குழந்தை வளர்ப்புலையும் இது இருக்குது, இந்த கிரிட்டிசிசம் அப்படிங்கிற விஷயம். ஒருவேளை பத்து பேருக்கு முன்னாடி உங்கள் குழந்தையை நீங்கள் நிறை குறைகளை பற்றி பேசுறீங்கன்னா குழந்தைகளுக்கு அது பிடிக்காது, ஒன்று அதை செய்யவே மாட்டாங்க, இல்லை செய்யும் போதெல்லாம் ஒரு பயம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இந்த அலுவலகத்திலையும் இது பொருந்தும், கணவன் மனைவிகளும் இது பொருந்தும். சரி, அப்போ இந்த கிரிட்டிசிசம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். முதல் விஷயம், ஒரு கிரிட்டிசிசம் விமர்சனம் அப்படிங்கிற வார்த்தை, அந்த விமர்சனம் யாரை பற்றி இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, எதை பற்றி இருக்கணுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். என்றைக்குமே விமர்சனங்கிறது ஒரு மனிதருக்கானதாக இல்லை, இவர் செய்யறதெல்லாம் சரியா இருக்கும், இவர் செய்யறதெல்லாம் தப்பா இருக்கும்னு சொல்லிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஒரு மனிதர் செஞ்ச செயலினுடைய தாக்கம், அந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிற விளைவுகள், இதெல்லாம் தான் நம்ம அனலைஸ் பண்ணணும், ஆராயணும், அதை பற்றி தான் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண போகிறோம், விமர்சனம் கொடுக்க போகிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு மனிதர் தவறும் செய்வார், சரியும் செய்வார். தவறு செய்கிற நேரங்களிலாம் இது தவறுன்னு சொல்கிறதும், சரியான விஷயங்கள் செய்யும் போதெல்லாம் பாராட்டுறதும் கிரிட்டிசிசம் விமர்சனத்தினுடைய நோக்கமாக இருக்கணும். சரி, அப்போது இவர் செய்கிறதெல்லாம் சரின்னு நம்ம சொல்லிட முடியாது, இவர் செய்கிறதெல்லாம் தவறுன்னு சொல்லிட முடியாது. அப்போது ஒரு மனிதன் சார்ந்ததாக இருக்கக்கூடாது நம்மளுடைய விமர்சனம். எப்போதுமே இவங்க செய்கிறதெல்லாம் சரின்னு விமர்சிச்சோம்னா நம்ம சரியான விமர்சகர் இல்லைன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணணும், இவங்க ஒரு செயல் செய்கிறாங்க, அந்த செயலை பற்றி மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். யார் செஞ்சாங்கிறத அங்கே மறந்துடலாம், இந்த நபர் செஞ்சாங்கிறத விட்டுருவோம். என்ன செயல் நடந்திருக்கு, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது, அதை மட்டுமே மையமாக வச்சு நம்ம ஒரு விமர்சனம் கொடுத்தோன்னா அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, அந்த விமர்சனம் செய்யக்கூடிய விதம் எப்படி இருக்கணும், இது பள்ளிக்கும் பொருந்தும், வீட்டுக்கும் பொருந்தும், கணவன் மனைவிக்கும் பொருந்தும், குழந்தை வளர்ப்பிற்கும் பொருந்தும், உங்களுடைய அலுவலகத்துக்கும் பொருந்தும். சரி, இந்த விமர்சனம் எப்படி இருக்கணும், ஒரு மனிதர் ஒரு செயல் செஞ்சுட்டு அந்த மனிதரை நேரம் கூப்பிட்டு அவர்கிட்ட விமர்சனம் கொடுக்கணும். எக்காரணம் கொண்டும் பத்து பேர் முன்னிலையில், முப்பது பேர் முன்னிலையில் அவங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது. சரி, அவங்கள உள்ள கூப்பிட்டு நம்ம தனிப்பட்ட முறையில் பேசுகிறோம். எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, எடுத்தோடே அவங்களோட குறைகளை சொல்லிடக்கூடாது. அவங்க என்னென்ன விஷயங்கள் அந்த ஒரு செயல் செஞ்சுட்டாங்க, அதில் உள்ள நிறைகள் என்ன, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக செஞ்சுருக்குறீங்க, அற்புதம், இது எப்படி செஞ்சீங்க அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு, ஏன்னா நம்மளுடைய நோக்கம் என்ன, அவங்க அதை தவறு திருத்திக்கணும், அதை தவற மாற்றிக்கணுங்கிறது தான். அதை பற்றி சொல்லி காமிக்கணும், நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு பெருமை செஞ்சுக்கணுங்கிறது இல்லை இல்லையா, என்னால் கண்டுபிடிக்க முடியுங்கிறத காமிக்கிறது இல்லை விமர்சனங்கிறது. விமர்சனத்துடைய நோக்கம் என்ன, அதை அவங்க மாற்றிக்கணும். மாற்றிக்கிட்டால் யாருக்கு நல்லது, ஒரு நிர்வாகத்துக்கும் நல்லது, அந்த மனிதருக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது, மனைவி கணவனுக்கும் நல்லது இல்லையா.
ஒரு ஒரு இடத்துக்கும் இது பொருந்தும். அப்போ அந்த விமர்சனம் நேருக்கு நேராக இருக்கணும். முதல்ல அவங்க செஞ்ச பாசிட்டிவ்ஸ், நல்ல விஷயங்கள், நேர்மறையான விஷயங்களை பற்றி நம்ம சொல்லணும். அதற்கப்புறம் இதை கொஞ்சம் மாற்றிக்க நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஒரு பாசிட்டிவ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவ் சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அடா இவ்வளோ விஷயம் நல்லா பண்ணிட்டு இது ஒன்றில் தவறு பண்ணிக்கமோ, அதை நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கே வந்துடும், அவங்களே மாற்றிக்குவாங்க. இதுதான் நம்மளுடைய நோக்கம் இல்லையா? அப்போது என்றைக்குமே ஒரு நிறையில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் போக போக கடைசியில் அந்த ஒரு குறையை சொல்லி அதை எப்படி சொல்லணுங்கிறது இருக்குது, நம்மளையும் சேர்த்துக்கணும். நம்ம இதை மாற்றிக்கலாமா, நம்ம இதை செஞ்சிட்டோம்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நீங்கள் அதாவது இருக்கிறதுலே மிகச்சிறந்த நிர்வாகியாக மாறிடுவீங்க, மிகச்சிறந்த கணவனாக மாறிடுவீங்க உங்களோட மனைவிக்கு, மிகச்சிறந்த அப்பாவாகவும் அம்மாவாகவும் மாறிடுவீங்க உங்களுடைய குழந்தைக்கு. காரணம் என்ன? உங்களுக்கு நல்ல முறையில் விமர்சனம் கொடுக்க தெரியுது. ஒரு நல்ல லீடர்னுடைய தகுதி பண்பு நல்ல விமர்சகராக இருக்கிறது தான், சிறந்த விமர்சகராக இருக்கணும். நீங்கள் நல்ல முறையில் மாற்றங்களை ஏற்படுத்தணும், அதுதான் சிறந்த விமர்சகனுடைய, சிறந்த தலைமை பண்பினுடைய அர்த்தமாக இருக்க முடியும் இல்லையா, நோக்கமாக இருக்க முடியும். அதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதை பற்றி செயல்படுத்தணும்னா முதல்ல நிறைகளை சொல்லுங்க, அதுக்கப்புறம் குறைகளை சொல்லுங்க. இதை மட்டும் செஞ்சாலே போதும், நல்ல மாற்றங்களை உங்களால் ஏற்படுத்த முடியும். அதே போல் ஆரம்பம் முடிவு ரெண்டுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சோட இருக்கணும். அது என்ன ஃப்ரெண்ட்லி அப்ரோச்? ஒரு நண்பர்கிட்ட அவர் பேசிட்டு போனால் ஒரு எண்ணத்தை நீங்கள் கொடுக்கணும். ஒரு ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? நமக்கு நல்ல சந்தோஷமான அனுபவமாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக நம்மளுடைய எல்லைகளை நல்லா தளர்த்தி ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையை கொடுத்து அனுப்புவோம். ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மனநிலையை அவங்களால கொடுக்க முடியல. அதே போல் மாற்றங்கள் உறுதி செய்யப்படும், இதுதான் நம்மளுடைய நோக்கம். இப்போ இந்த மாதிரி செஞ்சாலே 75% மக்கள் அவங்களுடைய தவறுகளை திருத்திக்குவாங்க. நம்ம தவறை பற்றி மையப்படுத்தி, தவறை மட்டுமே மையப்படுத்தி பேசுறதுல எந்த பயனும் இல்லை. இந்த மாதிரி செஞ்சாலே போதும், அவங்க தவறுகள் திருத்தப்படும், நல்ல முறையில் அவங்க வாழ்க்கை அமையும், நிர்வாகம் அமையும், வீடு அமையும், குழந்தை அமையும், பள்ளி அமையும். இதை விட சிறந்த விஷயம் என்னவா இருக்க முடியும்? அப்போ நம்மளுடைய விமர்சனம் கிரிட்டிசிசம் எப்படி இருக்கணுங்கிறத புரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். இதை நல்ல முறையில் செயல்படுத்துவோம். நன்றி.